ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ஈஸி ப்ரிப்ரேஷன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் நம்ம அகாடமியில் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தீங்க அவங்களுக்கு நான் என்ன ரிப்ளை சொல்லியிருந்தேன் அப்படின்னா ப்ராசஸில் இருக்குது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் த்ரூ வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் அதுக்கான வீடியோ தான் இது ஓகேங்களா ஸோ இப்போது மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி அண்டு டிஎன்பிஎஸ்சிஏஇஇ ரெண்டுத்துக்குமான மெட்டீரியலுமே நம்ம நாளைக்கு லான்ச் பண்ணுறதா இருக்கோமா ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் நீங்கள் மெட்டீரியல் கேட்டிங்களோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ த்ரீ செவன் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு மெட்டீரியலோட டீட்டெயிலில் சொல்லிடுறேன் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் காப்பி ப்ரொவைட் பண்ணுறதில்ல ஏன் அப்படின்னா ஒரு ஒரு புக்குன்னு எடுத்திங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியல் ஒரு புக்குன்னு எடுத்திங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஜஸ் கிட்ட இருக்கும் ஆல்ரெடி நம்ம கிட்டே ஏஇ மெட்டீரியல் அந்த மூணு யூனிட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெட்டீரியல் எப்படி இருந்ததுங்கிறது தெரியும் எனவே நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா மெட்டீரியல் எப்படி இருக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிடுறேன் இட்ஸ் நாட் கம்பல்ஷன் இஃப் யூ வாண்ட் டு கெட் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் மீ ஓகேவா என்ன அப்படின்னா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் சோர்ஸ் மெட்டீரியலாக தான் இருக்கும் அதுக்காக ஒரு புக் அப்படியே கொடுக்கறது கிடையாதுமா அதாவது நம்மளோட சிலபஸில் டாபிக் வைஸான புக் சோர்ஸை கலெக்ட் பண்ணி அதை மெர்ச் பண்ணி ஃபைனலாக அது கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஷார்ட் நோட்ஸு வித் டூ மார்க் கொஷின்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃபைனல் மெட்டீரியலாக நம்ம கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் பார்க்கணுன்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சாம்பிள் காப்பி மாதிரி ஒரு புக்கு ஒரு புக்குக்கான சாம்பிள் காப்பி கீழே அட்டாச் பண்ணுறேன் அட் த சேம் டைம் காஸ்ட்டுமே நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா இது யாருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து மேம் இந்த புக்குக்கு டெக்ஸ்ட் புக் நேம் சொல்லுங்களேன் மேம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன புக்கு படிக்கிறது இந்த மாதிரி கேட்டுட்ருந்தீங்கல்ல இப்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் அப்படின்னா நம்ம சொல் சொல்லிடலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு ஒரு சப்ஜெக்ட்டுன்னு எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஃபைவ் புக்ஸ் கிட்ட நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஎம்எஃபே எடுத்துக்கோங்களேன் இஎம்எஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டனாவுக்கு ஒரு புக் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு புக் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் வேவ் கைடுஸுக்கு ஒரு புக் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அது கூட வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு சப்ஜெக்ட்ஸ் ஏன்னா அதில் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங்கு ஆண்டனா ப்ளஸ் இஎம்எஃப் இது மூணும் கம்மைன் ஆகிறதுனால நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் அதர் சப்ஜெக்ட்ஸுக்குமே ஓகேங்களா ஸோ அதனால் மேம் என்னால் புக்ஸ் வாங்கி படிக்கவும் முடியாது இன்னொன்று நான் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல பட் எனவே எனக்கு மெட்டீரியல் இருந்ததுன்னா படிக்க கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்கல்ல அவங்களுக்கும் தென் அதே மாதிரி புக்ஸ் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் கையில் குழந்தை வச்சுருக்கிறேன் அதனால் நீங்கள் கொடுக்குற வீடியோஸோ இல்லை யூடியூப் வீடியோஸுமே என்னால் பார்க்க முடியாது ப்ளே பண்ணி பார்க்க முடியாது அட் த சேம் டைம் தொடர்ந்து கண்டினியூஸாக ஹெட்செட் போட்டும் என்னால் லிசன் பண்ண முடியாது ஸோ இப்போ மெட்டீரியலாக இருந்தது அப்படின்னா எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டூடெண்ட் கேட்டுருங்க அவங்களுக்காக மட்டும்தான் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்தது அப்படின்னா தாராளமாக கெட் பண்ணிக்கோங்க காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பிக்கு வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் சொல்கிறது டோட்டலாக டென் யூனிட்ஸு சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி ப்ரொவைட் பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே சொல்லிவிட்டால் ஒரு யூனிட்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜஸ் வரதுனால இந்த டைம் ஹார்ட் காப்பி அப்படிங்கிறதே நான் சோர்ஸ் உங்களுக்கு கொடுக்கல ஒன் அண்ட் ஒன்லி சாஃப்ட் காப்பி தான் உனக்கு ஹார்ட் காப்பி வேணும் அப்படின்னா நீ பர்ஸ்னலாக ப்ரிண்ட் அவுட்டோ ஜெராக்ஸோ போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ நம்ம சைடிலேருந்து சாஃப்ட் காப்பி கொடுக்குறோம் என்ன டிஆர்பி சிலபஸ் அப்படின்னா நீ என்ன படிக்கணும் ஆக்சுவலாக நீ எங்கிட்டேருந்து இந்த மெட்டீரியல் கெட் பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு அந்த புக்ஸ் கலெக்ட் பண்ணுற வேலையோ இல்லை சோர்ஸ் சர்ச் பண்ணுற வேலையோ அந்த வேலையே இருக்காது நீ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா இன்னொன்று நமக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன் மந்த்ஸு எயிட் மந்த்ஸ் நிறைய டைம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு நிறையவே இருக்குது ஓகேங்களா இன்னொரு விஷயம் நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் இருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் வரும் அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நீங்கள் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் ஸோ இங்கே நம்ம டெக்னிக்கலை தாண்டி அதர் சைடு இப்போ ஆர்ஆர்பியாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன் ஆர்ஆர்பிக்கெலாம் கொஷின்ஸ் வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் கேட்பாங்க பட் உன்னால் என்ன சொல்ல முடியாது இந்த புக்லேருந்து இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது நீ ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெத்தடாலஜி மட்டும்தான் உன்னால் லேர்ன் பண்ண முடியுமே தவிர அதை வச்சு தான் நீ சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் டெக்னிக்கலில் ஒரே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா நீ எந்த புக்கு வச்சுருந்தாலும் சரி ஓகேவா மேம் நான் இந்த புக்கு தான் வச்சிருக்கேன் அதனால தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நீ என்ன புக்கு வச்சிருக்கே அதை ஃபாலோ பண்ணும் ஏன் அப்படின்னா எல்லாரோட கண்டென்ட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதாவது டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் கண்டென்ட் எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் ஈவன் இப்போ வந்து ஒரு டாபிக்னு எடுத்தேன்னா மேக்ஸிமம் மிஞ்சி போனால் ஒரு ஐநூறு கொஷின்ஸுக்கு மேலே அந்த கொஷின்ஸே இருக்காது அந்த ஐநூறு கொஷின்ஸை நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை தாண்டி கொஷின்ஸ் எந்த எக்ஸாமுக்குமே கேட்க மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா இப்போ இப்போ ரீசெண்டாக ஏஇ எடுத்துக்கோங்களேன் மேம் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரியெல்லாம் கொஷின் கொடுத்துட்டாங்க மேம் அப்படின்னு சொல்லுவீங்க ஓகேங்களா இதுவே ஒரு நாலஞ்சு வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னப்பா ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற பசங்களுக்கும் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க பட் நியூவா ப்ரிப்பேர் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டாஸ் இதை எப்படி சால்வ் பண்ணுறது இந்த ப்ரா இந்த ஃபார்ம்ல ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணுவாங்க புரியுதுங்களா நான் எதுக்காக சொல்கிறேன்னா ஆல்ரெடி ப்ராக்டிஸ்ல இருந்தவங்க இந்த கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோமே அப்போ இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறது ஐடியாவில் இருக்கும் மேபி அவங்க அந்த கொஷினை நிறைய டைம் போட்டிருந்தாங்கன்னா நோ நீட் டு சால்வ் தட் ஆன்சர் ஓகேவா அவங்க அதை சால்வ் பண்ணணுங்கிற அனசசிட்டியே கிடையாது டைரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் போட்டுடலாம் அதுதான் நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துருப்பாங்க அப்போ நீங்கள் நினைக்கலாம் மேம் நானும் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் என்னால் டைம் மேனேஜ் பண்ண முடியலையே ரீசன் என்ன அப்படின்னா நீ அந்த கொஷினை சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருப்ப பட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பார்த்தோன்னே ஏன்னா அவங்க நிறைய டைம் ப்ராக்டிஸ் எடுத்திருப்பாங்க அப்போ அந்த கொஷனுக்கு அதுதான் ஆன்சர் வருங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா டிபார்ட்மெண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா கம்பல்சரி புக்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் எடுப்பாங்க அந்த புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு புக் இருக்குன்னா கண்டென்ட் மோஸ்ட் ப்ராபிளியே அந்த ப்ராப்ளம் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க ஒன்னோட வேலை மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராப்ளம் ஒரு டாப்பிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராப்ளம்ஸாக நீ தரவு பண்ணி வச்சுக்கணும் இப்போ நீயே பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீ சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா சாலிடாக உனக்கு டென் மினிட்ஸ் கூட எடுக்கலாம் இப்போ சக்யூர் தியரி ப்ராப்ளம்ஸ்லாம் டென் மினிட்ஸ் கூட எடுக்கலாம் அதுவே அடுத்தது இருபது ப்ராப்ளம் முப்பது ப்ராப்ளம் நாற்பது ப்ராப்ளமுக்கு மேலே போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே டைமே தேவைப்படாது டக்கு டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடுறான் ரீசன் என்ன அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் தான் ஓகேங்களா ஸோ நம்மளோட கலெக்ஷன்ஸுமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெட்டீரியலுமே நம்ம இந்த மாதிரி தான் கேதர் பண்ணியிருக்கோம் அதாவது ஓவராலாக எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது எவ்வளோ கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கோ மேக்ஸிமம் நான் கவர் பண்ணியிருக்கேமா ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த நான் என்ன கொடுக்குறோனோ அந்த புக்கில் இருக்கிறத மட்டுமே ஏ டூ இசட் ஃபுல்லாக படிக்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் அடுத்தது எப்படின்னா மேம் நீங்கள் ஆக்சுவலாக எங்ககிட்ட அவ்வளோ புக்ஸும் இருந்துமே ஒவ்வொரு புக்கும் எடுத்தால் தூக்கம் வருது அப்படிங்கிறதுனால தான் மேம் மெட்டீரியல் உங்ககிட்ட கேட்டோம் நீங்களும் அதே மாதிரி எங்களுக்கு புக்ஸ் மாதிரியே ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜ் கொடுத்தா எப்படி மேம் அப்படின்னா கஷ்டந்தான்ப்பா எனக்கு புரியுது ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ நீங்கள் எங்கிட்ட மெட்டீரியல் சப்போஸ் கெட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறத முதல்ல படிக்கணும் அந்த ஷார்ட் நோட்ஸை படித்தேன் அப்படின்னாலே அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பேஜஸோ டூ ஹண்ட்ரட் பேஜஸோ இருக்கும் எல்லாமே நெட்லேருந்து கெட் பண்ணது தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஷார்ட் நோட்ஸை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கனாலே ஓவராலாக அதாவது படிச்சிட்டிங்கன்னா என்னது புரிஞ்சு படிச்சிட்டிங்கனாலே உனக்கு ஓவராலாக சிலபஸ் என்ன சொல்கிறாங்க நீ என்ன புரிஞ்சிருக்கேங்கிறது ஓரளவு ஐடியா வந்துடும் அப்புறம் அடுத்தது இந்த டூ மார்க் கொஷின்ஸ் கம்பல்சரி டிஆர்பியில் டூ மார்க் கேட்பாங்க தெரியும் இல்லம்மா அதுவுமே கொஞ்சம் பேர் கீழே கமெண்ட் பண்ணுறீங்க நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறோம் பேட்டர்ன் என்னென்னு சொல்லுங்கள் அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அப் அப்டேட் பண்ணுறோமா அட் த சேம் டைம் இப்போ நோட்டிஃபிகேஷனில் சிலபஸோ பேட்டர்ன் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ என்ன பேட்டர்ன் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஷார்ட் நோட்ஸை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டூ மார்க் ஜஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியுதா கேட்கறக்கூடிய கொஷினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா பார்த்துட்டிங்க அப்படின்னாலே ஒரு ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் வந்து நீ ஓவராலாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவலாக உள்ளே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்காக ப்ரீஃபாக படிக்கிறீங்கன்னா என்னது அந்த டாப்பிக்கை ஓவராலாக கவர் பண்ணுறீங்க ஏ டு இசட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே அதில் பல ஆங்கிள்லேருந்து கொஷின் கேட்டாலும் எப்படி வேணாலும் ஆன்சர் பண்ணலாம்லப்பா இப்போ இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு டைம் நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ரெண்டு எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் ஏஇ டிஆர்பி ஓகேவா சிலபஸ் வந்து லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எட்டு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஒன்றாக வருது அப்படின்னு எட்டு சப்ஜெக்ட் ஒன்றாக வந்தாலுமே ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வேறு ஏஇக்கு வேறு ஸ்டாண்டர்டு டிஆர்பிக்கு வேறு ஸ்டாண்டர்டு ஏஇயை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இருபது கொஷனில் பத்து கொஷின் ஈஸியாக தான் கேட்பாங்க பேசிக் டெஃபினேஷனு அப்ரிவேஷனு ஃபார்ம்லாஸு ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ஓகேங்களா இதுவே ஒரு பத்து கொஷின்ஸ் இதில் கவர் ஆகிடும் ரிமைனிங் இருக்கக்கூடிய பத்து கொஷின்ஸ் தான் வந்து கொஞ்சம் டஃப்பாக எடுப்பாங்க இது டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஓகேங்களா அது ஈஸியாக மூணு மாசத்துலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இப்போ நியூவாக ப்ரிப்பர் பண்ணால் கூட த்ரீ மந்த்ஸ்லேயே சாலிடாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இப்போ என்கிட்ட வீடியோஸ் வந்து கெட் பண்ணி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் அதை தான் சொல்லியிருக்கேன் டைம் லிமிட் வந்து ஜான் மந்த் வரைக்கும் கொடுத்துருக்கேன் ஜான் மந்த்துக்குள்ளே நீங்கள் நீங்க முடிச்சுட்டு எனக்கு அப்டேட் பண்ணணும் இன்க்ளூடிங் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் அட்டன்ட் பண்ணணும்னு நான் சொல்லிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஏக்கு த்ரீ மந்த்ஸ் பட் டிஆர்பிக்கு அப்படி கிடையாது ஏன் அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்டுங்கிறதே வேற டிஆர்பி ஸ்டாண்டர்டே வேற மாதிரி கேட்பாங்க அப்போ நீ என்ன பண்ணணும் கம்பல்சரி யூ ஷுட் ஸ்டெடி இன் புக் ஓகேவா நீ புக்ஸை படித்தா மட்டும் தான் டிஆர்பி கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அந்த விதத்தில் தான் நம்ம மெட்டீரியல் கெட் பண்ணிருக்கிறோம் ஸோ கீழே சாம்பிள் காப்பி பாருங்கள் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஏக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் டிஆர்பிக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நான் சொல்கிறது எல்லாம் உன்னோட ஏஇ சிலபஸ்னால் இருக்கக்கூடிய அத்தனை யூனிட் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ட்வெல் யூனிட்ஸ் வருமா அதில் சிக்னல்சன் சிஸ்டமும் டிப்பையும் சேர்த்திங்க அப்படின்னா டுவெல் யூனிட்ஸ் கிட்ட வரும் ஸோ அது சேர்த்து உங்களுக்கு தௌசண்ட் டூ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாஃப்ட் காப்பிக்கு தான் நான் சொல்கிறேன் இல்லை மேம் நான் ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறேன் ரெண்டுக்குமே எனக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நான் காமன் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹோலாக தான் கம்பைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஎன்பிசிஏஇஇஇஇ டிஆர்பி ரெண்டுத்துக்குமே சேர்த்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம் அதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் ருபீஸ் தான் ஓகேங்களா எனக்கு என்னென்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ரொம்பவே லோயஸ்ட்டு ப்ரைஸில் வச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா இருக்கு அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன்ல இருக்கிறவங்க புக்ஸ் நிறைய வாங்கியிருப்பீங்க ஒரு ஒரு சப்ஜெக்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன் சக்யூர்டி தியரிக்கே கிட்டத்தட்ட ஃபைவ் சிக்ஸ் புக்ஸ் கிட்ட வாங்கியிருப்பீங்க பட் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னொன்று எதை படிக்கிறது எதை விடுறது என்ன பண்றதுனே தெரியல மேம் படிக்க ரெடியா இருக்கிறேன் பட் ஆனால் சோர்ஸ்க்கு என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்குறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் இந்த மெட்டீரியல் ஓகே ஸோ அதனால் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாளைக்கு டிஎன்பேசிஏ லான்ச் பண்ணுவோம் நாளான்னைக்கு வந்து டிஆர்பி லான்ச் பண்ணுவோமா ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கள் சாம்பிள் காப்பி கீழே பாருங்கள் முதல்ல ஓகேவாக இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு இது நம்மளால் படிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துக்கு தாராளமாக எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கெட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் ஒன்றென்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் மெட்டீரியல் ப்ராசஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ அதனால் மெட்டீரியல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் என்னங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நான் ஓகேங்களா திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த டைம் நமக்கு நிறைய டைம் இருக்குது ஸோ அதனால் எந்த எதை மிஸ் பண்ணிங்களோ எந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்து இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் சடனாக மே மந்த்துக்கு முன்னாடி இருக்கலாம் இல்லை மே மந்த்துக்கு அப்புறம் இருக்கலாம் நோட்டிஃபிகேஷன் இந்த ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீ டிஆர்பி எழுதிட்டு ஏ எழுதுகிற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா மே மந்த்க்கு அப்புறம்னா ஏ எழுதிட்டு டிஆர்பி எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நெக்ஸ்ட் இயரில் ரெண்டு சான்ஸ் அவங்க கொடுத்துட்றாங்க ஆனால் ஒன்னோட ஒரே ஒர்க் என்ன அப்படின்னா படிக்கிற ஒர்க்கு மட்டும்தான் கிட்டத்தட்ட பத்து யூனிட் பன்னெண்டு யூனிட்டை நீ கம்ப்ளீட் பண்ணணும் பன்னெண்டு சப்ஜெக்டை நீ கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேவா என்னோடய சஜஷனுமே என்ன அப்படின்னா ஓவராலாக டிஆர்பி டிஎன்பேசிஏஇ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க இல்லை இல்லை மேம் நான் ஆல்ரெடி குரூப் டூலாம் எழுதியிருக்கிறேன் ஸோ டிஎன்பேசிஏ தான் எனக்கு டார்கெட் அந்த மாதிரி அதே மாதிரி மேம் எனக்கு ஜிஎஸ்லாம் தெரியாது மேம் ஸோ அதனால் நான் டிஆர்பி தான் அப்படிங்கிற மாதிரி எது யாரும் எதையும் ஒதுக்க வேண்டாம் ஓகேங்களா ஸோ ரெண்டு பக்கமும் கல்லெறிவோம் ஸோ எது நமக்கு அவுட்புட் கிடைக்குதோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் வர சான்ஸை மிஸ் பண்ணிட வேண்டாம் யூஸ் பண்ணாமயும் விட்டுறாதீங்க ஓகேவா ஏன்னா இது நமக்கு ஒரு பிக்கஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ரீசன் என்னென்னா நீ படிக்க போகிறது ஒன்றே ஒன்று தான் ஆனால் என்ன ஃபுல்லாக டஃப்பாக கேட் லெவலுக்கு வரைக்கும் நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிட்டேன் உனக்கு ரொம்ப டிஆர்பி ரொம்ப ஈஸி ஓகேங்களா ஸோ அதனால் தாராளமாக இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க அதனால தான் நான் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் அப்படிங்கிற உங்களை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓனாக செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தான் ஸோ அதனால் மெட்டீரியல் முடிஞ்சிடுச்சு டிஆர்பி ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்னங்கிறத அப்டேட் பண்ணேன் நானுமே வந்து என்ன அப்படின்னா டிஆர்பியில் பயங்கரமாக ஒர்க் போயிட்டுருக்குது ஓகேங்களா அடுத்தடுத்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு நான் என்னங்கிறத சொல்கிறேன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜான் மந்த் ஏன்னா நான் இப்போ டிஆர்பி இப்போ வந்துச்சு இல்லை ஸோ அதனால் நான் டிசம்பர் மந்த் வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் ரெக்கார்டட் வீடியோஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு ஜேன் மந்தில் டிஆர்பி டிஎன்பிசிஐ ரெண்டுத்துக்குமே கிளாஸஸ் எடுக்கலாம் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கலான் இருக்கிறேன் நான் ஓகேங்களா அது கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க ஆன்லைன் கிளாஸஸ்க்கு கேட்டிருந்தீங்க ஓகேங்களா ஸோ அதனால் ஜேன் மந்த்துலேருந்து எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய ஒர்க்கை டிஆர்பி இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் க்ளாஸ் தான் ஓகேங்களா ஸோ ஸோ அதனால் வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு பர்சனலாக கேளுங்கம்மா ஓகேங்களா அதர் தென் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த டைம் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஹார்ட் ஒர்க் போடுங்க ஸோ அதுதான் மெயின் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் முதல்ல ஸ்மார்ட் ஒர்க்கை பிளான் பண்ணிடுங்க இதை பண்ணுறோம் ஃபர் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டென் டேஸில் இந்த யூனிட் முடிக்கிறோம் இந்த டென் டேஸில் இந்த யூனிட் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட்டாக ப்ளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லைனாலும் எயிட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்ததுக்கு மூவ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நீ என்ன என்னோடய டார்கெட் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் மந்த்துக்குள்ளேயே ஓவராலாக எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் அதான் சொல்லியிருப்பேன் மார்ச் மந்த்த்குள்ளே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோ எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே டக்குன்னு ரிவிஷன் பண்ணி எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி மேக்ஸுக்கு ரெக்கார்ட் வீடியோஸ் கேட்டிருக்கீங்கம்மா அது உங்களுக்கு நான் வெனஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் என்னங்கிறத சொல்கிறேன் நான் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்னென்ன டீட்டெயிலாக என்கிட்ட கேட்டிருக்கீங்களோ எல் நீங்கள் கேட்குறத வச்சு தான் நான் ப்ரொசீட் பண்ணுறேன் டு பி ஃப்ரேங்க் அதுதான் உண்மை ஓகேங்களா ஏன்னா தொடர்ந்து ரெண்டு மூணு பேர் கேட்கும் போது ஓ இது நீடாக இருக்குது ஸோ இதை நம்ம எடுத்து நம்ம சைட்லேருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணுறேன் அந்த விதத்தில் டிஆர்பி இசிக்கு வந்து இன்ஜினியரிங் மேக்ஸும் சி மாஸும் பர்டிகுலராக கேட்டிருக்கீங்க ஏன்னா அந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஐடியா இல்லை மேம் டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை மேக்ஸ்லாம் முன்னாடி படித்தது ஸோ அதனால் வீடியோஸ் கொடுங்கங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க ஸோ நான் அது ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீடியோஸ் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ தென் இதில் அந்த மெட்டீரியல் ஒர்க் சொன்ன மெட்டீரியல் வந்து இசிக்கு மட்டும்தான்மா இப்போ சொல்லியிருக்கேன் டிஆர்பி டிஎன்பிஎஸ்சிஐ ரெண்டுமே இசிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் ட்ரிப்பிள் ஈக்கு வந்து நான் உங்களுக்கு என்னங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா நான் ட்ரிப்பிள் ஈக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் அடுத்தது உங்களுக்கு நான் என்னங்கிறத அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த மெட்டீரியல் வந்து என்ன அப்படின்னா ஒன்லி ஃபார் ஈஸிக்கு தான் நாளையிலேருந்து லான்ச் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ